வந்து இப்போ அண்ணனுக்கு வந்து சில கோரிக்கைகளை வைக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது விஷயமா நம்ம அவங்க கிட்டே தொடர்பு கொள்வோம். அண்ணன் சீமான் அவர்களுக்கு வணக்கம். நாங்கள் வந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற வந்து சமூகத்தில் உள்ள சமூகத்தில் ஒதுக்கப்பட்ட வச்சாலும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் முன்னேறிட்டு வரலாம். இருந்தாலும் சில திருநங்கைகள் செய்கிற தப்புனால எங்கள் எல்லாத்துக்குமே அது கெட்ட பேர் ஆகுது. வீடு வாசல் சரியாக யாருக்கும் கிடைக்கல, கொடுக்குறேன் கொடுக்குறேங்கிறாங்க, இன்னும் கொடுக்கல எங்களுக்கு. திருச்சி மாவட்டத்தில் ரொம்ப சரியாக இருக்கும். அது மாதிரி திருச்சி மாவட்டம் இல்லாமல் மற்ற மாவட்டத்துலேயும் வாழ்வாதாரமே சுத்தமாக எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு இந்த வயசான திருநங்கைகளுக்கு வேலை வாய்ப்பு, அது எங்களோட படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு, இந்த ஹாஸ்பிட்டலில் இந்த சமூக இந்த சத்துணவு துறையில் வேலை வாய்ப்பெல்லாம் எங்களுக்கு வழங்கணும். இன்னும் அந்தமாரி எந்த சிஸ்டம் கொண்டு வரல. திருநங்கை உதவி செய்கிறேன் உதவி செய்கிறேங்கிறாங்க, ஆனால் இந்தமாரி கொடுத்தா தான் அது வந்து இந்த இந்த கடை கேட்க போகிறது, இந்த மற்ற இது பாலியல் தொழில் செய்கிறது இதெல்லாம் ஒழிக்கணுங்கிறாங்க. அதை ஒழிக்கிறதுக்கான ஸ்டெப் எடுக்கலை. திருநங்கைகளுக்கு என்ன செய்யணும் அதை ஒழிக்கணும்னாக்க எங்களுக்கு தனியாக வேலை போட்டு கொடுக்கணும். ஒரு ஹாஸ்பிட்டலில் கூட்டுற வேலை போட்டு போட்டு கொடுக்கலாம், ஒரு துப்புரவு தொழிலாளியாக வேலை போட்டு கொடுக்கலாம், சத்துணவு மையத்தில் வேலை போட்டு கொடுக்கலாம். இதுமாரி எதுவுமே செய்யாமல் எங்களை திருத்தணும் திருத்தணும்னு வாய்ப்பு வச்சு தான் பேசுகிறாங்க. அப்படிக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும், கடை கேட்க தான் நாங்கள் போக முடியும், வேறு பொறுப்பு இல்லை. இப்போ இந்த பாலியல் தொழில் தான் நாங்கள் செஞ்சாகணும். இதை ஒழிக்கணும்னாக்க அண்ணன் மூலியமாக எங்களுக்கு நான் சொன்ன இந்த வேலை வாய்ப்பு எங்களுக்கு கொடுக்கலாம். கொடுத்து நாங்கள் போகலன்னு சொன்னால் தான் நீங்கள் கேட்கணும், ஏன் நீங்கள் போக மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நீங்கள் எங்கள் வந்து கேட்கலாம். எங்கள் வாழ்வாதாரம் இந்தமாரி தான் இருக்குன்னு முடிவாக இருக்குது. அதை மாற்றணும்னா அண்ணன் வந்தால் தான் எங்களால் மாற்ற முடியுங்களேன். சரிங்களா? என்னை மட்டும் நான் சொல்லலை, தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் எல்லாத்துக்குமே நான் சொல்கிறேன், எங்கள் சமூக மக்கள் எல்லாத்துக்குமே நான் சொல்கிறேன், அண்ணன் வரணும், எங்களுக்கு இந்தமாரி ஒரு நல்ல காரியம் செஞ்சு கொடுக்கணும் அண்ணன். அதுதான் இப்போதைக்கு எங்களுடைய கோரிக்கை. எங்கள் வாழ்வாதாரத்துக்கு எங்களை திருத்தணும், நீங்கள் போறீங்க நீங்கள் போறீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது. நீங்கள் இதை செய்யுங்க, இந்த வேலையை செய்யுங்க நீங்கள் அப்படின்னு எங்களுக்கு கூப்பிடுங்க, நாங்கள் வாரோம், நாங்கள் வந்து செய்யறோம். எங்களுக்கும் திருந்தணும்னு ஆசை இருக்காதா சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் அது வந்து ரொம்ப தப்பான எண்ணத்தில் தான் இன்னும் நினச்சிட்டு இருக்காங்க. முன்னேறிடுச்சு முன்னேறிச்சு இல்லை, என்ன நாங்கள் சமூகத்தில் சேர்த்துட்டுன்னு சொல்கிறாங்க. இல்லை, எவனாச்சும் ஒருத்தன் உசுங்கிறான் அசுங்கிறான் இல்லாமல் இல்லை. அதன் நாங்களும் அது எங்களுக்கு அசிங்கமாக தான் இருக்குது. எங்களை கூப்பிட்றோம், அப்போ நாங்கள் அவங்ககிட்ட சண்டைக்கு போவோம். ஆமாம், ஆமாம், எங்களை பேசுவோம், நான் அவங்கள பேசுவோம். இதை மாறணுனாக்கா அண்ணே வரணும். இந்த சொசைட்டியில் எல்லா மக்களுக்கும் எப்படி வேலை கொடுத்துருக்காங்களோ அதேமாதிரி எங்களுக்கும், நாங்கள் 10 பேர் இருக்கோமா, படித்தவங்க இருக்கிறாங்க, படித்தவங்களுக்கு ஒரு வேலை, படிக்காதவங்க சத்துணோட வேலை, ஒரு ஆயா வேலை, ஒரு ஹாஸ்பிட்டலில் கூட்டுற வேலை கொடுத்து எங்களையும் முன்னேற்றுங்க அண்ணே. நீங்கள் நல்லா இருக்கீங்க அண்ணே. ரொம்ப நன்றி மேடம்.